Akhu Kanna isn't here. This is Ruby Teresa. Try this. Page number 95. Page number 95. Factorize the following. First problem given. Takkun solano abdina 3y plus 6 equal to na 6 is the multiple of 3. Rightungla. Anala 3y plus late bloomers ka pirichi ezhudhi solli thara. Idu ennadu 2 into 3. Otherwise 3 into 2 bracket pottukonga mudiyum. Rightungla. Right ah right illaya. 3y plus 2 into 3. இப்ப இங்கேயும் 3 இருக்கு இங்கேயும் 3 இருக்கா அப்ப என்னடி கண்ண காமன் ஃபேக்டர் இங்க 3 அப்ப இங்க என்னடா கண்ண ரிமைனிங் y plus இந்த 3 வந்து வெளியில வந்துருச்சு இல்லையா அப்ப இங்க என்ன ரிமைனிங் வாட் இஸ் ரிமைனிங் ஹியர் 2 சோ 6 இஸ் ரிட்டர்ன் 2 into 3 யூ ஹேவ் ரிட்டன் தி 6 இன் 2 into 3 2 3s ஆர் 6 சோ 3 இஸ் தி காமன் ஃபேக்டர் In the first term also, 3 is the common one. Second term also, 3 is the common one. So, you are taking 3 as a common factor. Remaining one is y and here 2. So, y plus 2. This is the answer. Second one. The எழுதும் போதே தெரிஞ்சிருந்தோம் 10x squared plus 15y squared. So, இப்போ இது என்னது 10, 15. 10 எப்படி எழுதிக்கலாம் Very good. 2 into 5. 2 5s are 10. Into x squared. Into x squared. Understand? Plus 15. 3 5s are 15. Into y squared. What is common here? Yes. 5 is common. Here also 5. Here also 5. என்னடிக்கண்ண காமனா இருக்குதுங்க 5 சோ 5 ஐ வெளியில எடுத்துக்கோங்க வாட் இஸ் ரிமைனிங் இன் தி ஃபர்ஸ்ட் டம் 2 இன்டு x ஸ்கொயர் தட் இஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் வாட் இஸ் ரிமைனிங் 3 இன்டு y ஸ்கொயர் தட் இஸ் 3y ஸ்கொயர் ஆன்சரை எப்படி செக் பண்ணலாம் அப்படினா இத மல்டிப்ளை பண்ணா மறுபடியும் உங்களுக்கு இந்த இது கிடைக்கும் இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும் 3 இன்டு y 3y Plus 3 into 2, 6. 3 2s are 6. So 3y plus 6. அதே மாதிரிதான். 5 2s are 10. 10x squared plus 5 3s are 15. 15y squared. You have to get this expression. புரியுதாடைக்கு என்ன? Common factor வெளியில் எடுக்கும்போது இந்த expression கிடைக்கணும். Do you follow? Third one. 7m into m minus 5 plus 1 into 5 minus m. How many terms are there? 2 terms. இது first term, இது second term. இங்கே m minus 5 is there. Here m minus 5. So you have to change this as m minus 5. இது வந்து m minus 5 வா மாத்தும். அப்ப மாத்தும்னா இங்கே addition ஆக்குதா. அப்ப இது என்னவா மாறும். Subtraction ஆகும். 7m into m minus 5. இந்த addition நம்ம என்னவா பண்றோம் subtraction மாத்திரம் புரியுதுங்களா that is additive inverse படிச்சோமா இல்லையா subtraction இருக்கும்போது addition மாத்திரத்துக்கு அதே மாதிரிதான் இப்ப plus இங்க என்ன ஆகுது minus 1 into additive inverse what is the additive inverse here additive inverse னா எப்படி கண்ணு எழுதணும் very good change the symbol புரியுதுங்களா same elements change the symbol இப்ப plus 5 னா இங்க என்ன வரும் minus 5 இங்க minus m னா இங்க என்ன வரும் plus m actually எழுதும் போதே m minus 5 னு எழுதலாம் while you are writing you can write m minus 5 ஆனா understanding காக சிம்பிள் மாத்திரம் வேற ஒண்ணுமே இல்ல plus என்னாச்சு minus ஆச்சு அதே மாதிரி இங்க இருக்கிற plus என்ன ஆயிடுச்சு minus ஆயிடுச்சு இங்க இருக்கிற minus என்ன ஆயிடுச்சு plus ஆயிடுச்சு புரியுதாடிக்கனே இப்ப understanding காக இப்படி எழுதுறதுனால மறுபடியும் once again I am writing the step m minus 5 minus 1 into m minus 5. இந்த 1 எழுதாம விட்டுறாதீங்க புரியுதுங்களா வாட் இஸ் காமன் ஹியர்
m minus 5 is common. பாருங்க இங்க m minus 5 இருக்குது இங்க m minus 5 இருக்கு. So m minus 5. Here what is remaining? 7m. Here what is remaining? Minus 1. So m minus 5 into 7m minus 1. புரிஞ்சுதா அடிக்கண்ண? புரிஞ்சுதா புரியலையா? அதனால இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க சிம்பிளை மாத்தினா இங்க உள்ளேயும் சிம்பிள் மாத்தணும். அப்பதான் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் டேர்ம் யூ வில் கெட். மைனஸ் ஒன் இன்டூ மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஃபைவ் ஹியர். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா அடிக்கண்ண? புரிஞ்சுதா புரியலையா? அதே மாதிரி இங்க சிம்பிளை சேஞ்ச் பண்ணுவோம். இப்ப சேஞ்ச் பண்ணி பாருங்களேன், பிளஸ் ஒன் பிளஸ் ஃபைவ் மைனஸ் எம் கரெக்டா வரும், டேலி ஆகும். புரிஞ்சுதா அடிக்கண்ண? அதே மாதிரி மைனஸ் ஒன் இன்டூ மைனஸ் எம், புரியுதுங்களா? இங்க மைனஸ் ஒன் இன்டூ பிளஸ் எம் வில் கிவ் யூ மைனஸ் எம். சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா? அப்படி இதுல அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியலனாலும் ஒன்னும் கிடையாதுடா கண்ணா. இது எல்லாமே மறுபடியும் நீங்க சிம்பிளை சேஞ்ச் பண்ணீங்கன்னா கரெக்டா இது கிடைக்கும். ஆடிட்டிவ் இன்வர்ஸ் இந்த இடத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. இல்ல அப்படின்னா நம்ம மைனஸா காமனா வெளியில எடுக்கிறோம், மைனஸா காமனா வெளியில எடுக்கும்போது இங்க சிம்பிள் மாறும் மாத்தணும். சரியா? இதுதான் ஈஸியஸ்ட் வே உங்களுக்கு. சரியா? அடுத்தது பாருங்க, ஃபோர்த் ஒன். 64 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்ப இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? அப்ப இந்த நம்பரும் என்ன ஆகணும்? ஸ்கொயர்ல வரும். ஆக்சுவலா டக்குன்னு சொல்லிடலாம், 8 8s are 64. ஆனா நிறைய குழந்தைங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா 64 அப்படின்னு போது ஃபோர் டேபிள்னு கொண்டு போறீங்க. புரியுதுங்களா? என்ன பண்றீங்க? ஃபோர் டேபிள்னு கொண்டு போறீங்க. அப்ப இங்க என்ன வரும்? 1 4 is 4. அப்ப என்ன வரும்? 24. 6 4s are 24. மறுபடியும் என்னது? 4, ரைட்டா? 4 4s are 16. இப்ப இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா, இந்த 4-ஐ மறுபடியும் 2 2s are 4 பிரிக்கணும். அப்பதான் நமக்கு இங்க வந்து வரும். புரியுதுங்களா? 4 into 4 into 2 into 2, that is 4 square into 2 square, that is 4 into 2 the whole square, that is 8 square. இவ்வளவு வேலை வேட்டா அடிக்கணும். 8 8s are 64. புரியுது அடிக்கணும். அப்ப 8 square minus x square. இப்ப 8 square என்ன? இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? a square minus b square ஃபார்ம்ல இருக்கு. a square minus b square என்னது? a plus b into a minus b. அப்ப என்ன அர்த்தம்? 8 plus x into 8 minus x. புரியுது அடிக்கணும். அதனால இங்க 8 square தான் போடணும். புரிஞ்சுதுங்களா? ரைட்டா? அடுத்தது நெக்ஸ்ட் 5th சம். x square minus 3x plus 2. டேக் யூர் புக் அண்ட் யூ சீ த ப்ராப்ளம். இது என்ன பண்ணும்? இது என்ன ஃபார்ம்? வெரி குட். ax square plus bx plus c, ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியாது. ax square plus bx plus c ஃபார்ம். அப்ப ஃபேக்டரைஸ், மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கணும் நமக்கு? ப்ராடக்ட் என்ன கிடைக்கணும்? 1 into 2 is 2, ப்ராடக்ட் 2 கிடைக்கணும். சம் என்ன கிடைக்கணும்? -3 கிடைக்கும். புரியுதுங்களா? அப்ப 1 2 is 2, 1 2 is 2. என்ன இருக்கு? கான்ஸ்டன்ட் டம் என்ன இருக்கு? பிளஸ்ல இருக்கு. சோ போத் தி நம்பர்ஸ் ஹேவ் தி சேம் சிம்பல். போத் தி நம்பர்ஸ் ஹேவ் தி சேம் சிம்பல். என்னது? ஐதர் இட் மே பி பிளஸ் ஆர் இட் மே பி மைனஸ். சரியா அடிக்கணும். எதை வச்சு டிசைட் பண்ணணும்னு சொன்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வச்சு டிசைட் பண்ணும். இங்க என்ன இருக்கு? மைனஸ். அப்ப மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 1 2 2. இங்க பாருங்க, மைனஸ் 1 மைனஸ் 2 என்ன வரும்? மைனஸ் 3. ரைட்டா? புரிஞ்சுதா புரியலையா? சின்ஸ் த கோஎஃபிஷியன்ட் இஸ் 1, டைரக்ட்லி யூ கேன் ரைட் த ஆன்சர். என்னது? எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2. புரியுது அடிக்கணும். இது ஈஸியஸ்ட் வே. எக்ஸ் ஸ்கொயர்டோட கோஎஃபிஷியன்ட் 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஆன்சர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டா எழுதிக்கலாம். ரொம்ப பெரிய எலாபரேட் ஸ்டெப்பா எழுதணுன்றதுல இல்லாம சாப்பிட்டுதான் வேணும் அப்படின்னா அதையும் செய்யலாம். அடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 3x plus 2 = அலிட்டர். ஆல்டர்னேட் மெத்தட். இப்ப இங்க என்ன எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர்ட். இங்க என்ன எழுதலாம்? மைனஸ் எக்ஸ். இதுவும் அப்படிதான், எந்த நம்பர் வேணாலும் எழுதலாம். மைனஸ் எக்ஸ். அடுத்து என்னது? மைனஸ் 2x plus 2 = இது ரெண்டுலயும் என்ன காமனா இருக்கு? எக்ஸ் காமனா இருக்கு.
அப்ப இங்க என்ன ரிமைனிங் x இங்க minus 1 ஏனா 1 into x x minus அப்படியே வரும் இப்ப இங்க x minus 1 வந்தா இங்க கண்டிப்பா என்னதா வரணும் x minus 1 தான் வரும் அதுக்கு ஏத்த மாதிரி depends on that you take the common factor outside இப்ப பாருங்க இங்க x இருக்கா இங்க minus 2x இருக்கு அப்ப minus 2 எடுக்கறேன் கரெக்ட்டா வருதா minus 2 into x minus 2x minus into minus plus 2 into 1 2 சரியா இது என்ன புரியுதா புரியலையா அடுத்து என்ன காமனா இருக்கு x minus 1 காமனா இருக்கு அடுத்து இங்க என்ன ரிமைனிங் x இங்க என்ன ரிமைனிங் minus 2 அவ்வளவுதான் வந்துருச்சு அடிக்கு என்ன சேம் ஆன்சர் அதுக்கு டைரக்டா இப்படி எழுதிரலாமா ஏன்னா 1 மார்க்ல எல்லாம் கேட்கும்போது ஸ்பீடா செய்யணும் அதனால இப்படி எழுதறதா பரவாயில்லை சரியாடா கண்ணா அடுத்து 6th ப்ராப்ளம் Subdivision of it. One, first problem, second problem, third problem, fourth problem, fifth problem. சரியா? அடுத்தது இது sixth. என்னது y squared minus 4y minus 32. இது அப்படி ஸ்கொயர் நம்பரா வந்திருக்கா இத ஐடென்டிட்டி யூஸ் பண்ண முடியுமா முடியாது this is also in the form of ax squared plus bx plus c form right அப்ப ஃபேக்டரைஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் வெரி குட் minus 32 1 into minus 32 minus 32 அடுத்து சம் ஆனா என்ன வார்த்தை சொல்லணும் இங்க சப்ட்ராக்ட் ஏண்டா கண்ணா why you have to say like that ஏன் அப்படி சொல்லணும் மைனஸ்ல வந்திருக்குது கான்ஸ்டன்ட் டம் எதுல டிகன் வந்திருக்குது மைனஸ்ல வந்திருக்கு சரியா அப்ப எப்படி இருக்கும் சிம்பல்ஸ் டிஃபரண்டா இருக்கும் அப்ப இங்க எப்படி கண்டுபிடிக்கிறது 132 இஸ் 32 புரியுதுங்களா அடுத்து இதுல 2 டேபிள் ஈவன் நம்பர்ன்றதனால 2 போட்டு பார்க்கலாம் 2 into இது என்ன 30 ல பாதி எவ்வளவு half எவ்வளவு 15 இங்க 1 அப்ப என்ன வரும் 16 அடுத்து 3 டேபிள் வருதான் பார்க்கணும் புரியுதுங்களா வராது ஏனா 3 plus 2 5 5 is not a multiple of 3 அடுத்து 4 டேபிள் என்னது வெரி குட் 4 8s are 32 4 8s are 32 சரியா டிக்கணும் இப்போ இப்படி கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப சப்ட்ராக்ஷன் போது நமக்கு 8 ல இருந்து 4 போச்சுனா ஆனா சம் என்ன வரணும் நமக்கு மைனஸ் 4 வரணும் சோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது இருந்தாலும் சிம்பல் வேணும் உனக்கு இங்க என்ன சிம்பல் இருக்கு மைனஸ் நான் சொல்லிருக்கேன் y ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன சிம்பல் இருக்கோ அத பிக்கர் நம்பருக்கு சிம்பல் ஆகும் மைனஸ் மைனஸ் 32 மைனஸ் 16 புரியுதா மைனஸ் 8 அப்ப இது என்னது பிளஸ் அதனால தான் சப்ட்ராக்ட்ன்ற வார்த்தை சொன்னேன் டூ டிஃபரண்ட் சிம்பல் ஒன் இஸ் பிளஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் மைனஸ் எப்படி மிஸ் எது பிளஸ் எது மைனஸ் டிசைட் பண்றதுனா இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்க்கு என்ன சிம்பல் வருதோ அதுதான் பிக்கர் நம்பரோட சைனா இருக்கும் இப்ப பாருங்க அப்ப இது ரெண்டு வராது புரியுதுங்களா 32 மைனஸ் 32 பிளஸ் 1 போது 4 வராது மைனஸ் 4 வராது 16க்கும் பிளஸ் 2க்கும் வராது ஆனா இதுல வரும் பாருங்க மைனஸ் 8 plus 4 equal to what? Minus 4. இங்க என்னது? Plus into minus minus equal to minus 32. புரியுதா அடிக்கணும் இதுவும் அதான் சொன்னேன் டைரக்டா கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு 1 அதனால டைரக்ட் ஆன்சர் எழுதிக்கலாம் என்னது இங்க என்ன இருக்கு மைனஸ் 8 பிளஸ் 4 அப்போ y மைனஸ் 8 இன்டு y பிளஸ் 4 அது மாதிரி வேரியபிள் கரெக்டா எழுதணும் எல்லாத்துலயும் x x x ன்னு எழுதக்கூடாது இல்ல மிஸ் நான் அது மாதிரி செய்யறேன் அப்படினாலும் செய்யுங்க அலிட்டர் என்னது y squared minus 4y minus 32 equal to y squared. இது எந்த நம்பரா வேணாலும் முன்னாடி எழுதிக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது புரியுதா அடிக்கணும் புரிஞ்சுதா புரியலையா ரைட் இப்போ இங்க என்ன எழுதிக்கலாம் மைனஸ் 4 அப்ப என்ன எடுத்துக்கிறேன் நான் இங்க இப்படி மைனஸ் 8 ஃபர்ஸ்ட் இருக்கறனால அதை எடுத்துக்கிட்டேன் எது வேணாலும் எடுக்கலாம் அடிக்கணும் மைனஸ் 8x அடுத்து என்னது பிளஸ் 4x மைனஸ் 32 ரைட் அடிக்கணும் எக்ஸ் இல்ல ஒய் சாரி சாரி பேர் நான் தான் சொன்னேன் அதே சரி ரைட்டா அடுத்தது இது ரெண்டு என்ன காமனா இருக்கு ஒய் அப்ப என்ன வரும் ஒய் ஒய் இன்டு ஒய் ஒய் ஸ்கொயர் இதுல மைனஸ் 8 ஏன்னா ஒய் வந்து வெளியில வந்துருச்சு புரியுதுங்களா அப்ப இங்க கண்டிப்பா என்னதான் வரணும் ஒய் மைனஸ் 8 தான் வரணும் புரியுதுங்களா அதுக்கேத்த மாதிரி நம்ம நம்பர் இங்க எடுக்கணும் பிளஸ் 4 எடுக்கலாம் பிளஸ் 4 இன்டு ஒய் பிளஸ் 4 ஒய் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 4 8 ஆர் 32 ரைட்டா அடிக்கணும் அப்ப என்ன காமனா இருக்கீங்க ஒய் மைனஸ் 8 அப்ப ரிமைனிங் டம் என்னது y யும் பிளஸ் 4 y பிளஸ் 4 வந்துருச்சு அடிக்கணும் அதே ஆன்சர் வந்துருச்சா வரலையா ரைட்டா ஓகேவா
புரியுது அடிக்கணும். அதனால இது பிளஸ் ஃபோர் ஒய் மைனஸ் எயிட் இங்க எழுதினாலும் தப்பு கிடையாது. நான் ஏற்கனவே பழைய வீடியோல சொல்லியிருக்கேன், கொஞ்சம் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த செவன்த் ப்ராப்ளம், சி யுவர் புக். பி ஸ்கொயர் பிளஸ் டூ பி மைனஸ் ஃபிஃப்டீன். அதே மாதிரிதான் ப்ராடக்ட் என்ன கிடைக்கணும், கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருட்டா. இந்த மெத்தட நீங்களே இந்த ப்ராப்ளத்துக்கு செஞ்சு பாத்துக்கணும். ப்ராடக்ட் அடுத்து என்னது, சம். ஆனா கான்ஸ்டன்ட் டம் எதுல இருக்குது, மைனஸ்ல இருக்கு. அப்ப என்ன வார்த்தை வேணும் இங்க, சப்ட்ராக்ட். புரியுதுங்களா? இங்க என்னது, சப்ட்ராக்ட். என்னது, மைனஸ் பிப்டீன். இங்க என்ன வரணும், பிளஸ் டூ. சோ ஒன் பிப்டீன் இஸ் பிப்டீன், ரைட்டா? அடுத்தது, வெரி குட், த்ரீ ஃபைவ்ஸ் ஆர் பிப்டீன். என்ன சிம்பல் இங்க, பிளஸ். அப்ப பிக்கர் நம்பருக்கு பிளஸ், ஸ்மால் நம்பருக்கு மைனஸ். இப்ப என்ன வருது, மைனஸ் பிப்டீன். ஏன் பிளஸ் இன்டு மைனஸ், மைனஸ் த்ரீ ஃபைவ்ஸ் ஆர் பிப்டீன். இங்க என்ன வரும், ஃபைவ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு பிளஸ் டூ. அப்ப ஆன்சர் என்ன அடிக்கணும், வெரி குட், பி பிளஸ் ஃபைவ். ஏன்னா பிளஸ் ஃபைவ், புரியுதுங்களா? அடுத்து என்னது, இன்டு பி மைனஸ் த்ரீ, ரைட் அடிக்கணும். அலிட்டர் நீங்களே செஞ்சு பாத்துறீங்களா இதுக்கு? யூ ஹாவ் டு டூ இட், this is your work, alita neenga seiyum. Adutha eighth sum, m square plus 14m plus 48. Adhe maradha product enna kedaikano namakku, 48 plus 48. Adutha sum enna kedaikano, plus 14, right adikana. Appa enna edukala nama numbers, 148. Appa constant term vandu plus a irundhuchu, idu product. இது என்னது, சம், ரைட்டா? அப்ப ரெண்டு சேம் சிம்பல்னு சொல்லிருக்கோம், ஐதர் இட் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ். இங்க பிளஸ் தான் வருது. அடுத்தது, டூ இன்டூ டுவெண்டி ஃபோர், ரைட் அடிக்கணும். அடுத்த த்ரீ டேபிள் வருதான்னு பாக்கணும், எயிட் பிளஸ் டூ டென், டென் பிளஸ் டூ டுவெல் வருது. டுவெல்ன்றது இட் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் த்ரீ, அதனால த்ரீ டேபிள், த்ரீ இன்டூ, ரைட்டா? என்னது, ஒன் த்ரீ இஸ் த்ரீ, ரைட்டா? ரிமைனிங் ஒன், சோ எயிட்டீன். 6 3s are 18, கரெக்ட்டா? வந்திருதா வரலையா? அடுத்தது 4 டேபிள். இப்போ இதுல என்ன பண்ணி பார்க்கணும், ஆட் பண்ணி பார்க்கணும், 14 வரணும், வரல. அடுத்தது 4 டேபிள், 1 4 is 4, 2 4s are 8, ரைட் அடிக்கணும். இப்போ இதுலயும் வரல, வருதா நமக்கு? வரல. அப்ப அடுத்தது என்ன எடுக்கணும், 5 டேபிள் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. 6 டேபிள்ல வருதான்னு பார்க்கணும், 6 டேபிள். சொல்லுங்க, சிக்ஸ் டேபிள், வெரி குட், எயிட் சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி எயிட், எயிட் சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி எயிட். அதுவும் ரெண்டுக்கு என்ன சிம்பிள், பிளஸ் சிம்பிளே தான், புரியுதுங்களா? அப்ப சிக்ஸ் பிளஸ் எயிட் என்னது, ஃபோர்டீன். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் சொல்றாங்கண்ணா, வெரி குட், எம் பிளஸ் சிக்ஸ் இன்டு எம் பிளஸ் எயிட். அலிட்டர் செய்வீங்களா நீங்களே? வெரி குட். அடுத்தது நைன்த் சம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் நைன்டி, ரைட்டா? இப்ப எக்ஸ், இதுவும் அதே தான், கோஎஃபிஷியன்ட் ஒன்னுன்னு வர்றதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஒரு பிரச்சனையுமே கிடையாது, புரியுதுங்களா? ப்ராடக்ட் என்ன கிடைக்கணும் நமக்கு, கொஞ்சம் கீழே போயிடலாமா, ப்ராடக்ட், ப்ராடக்ட் என்ன கிடைக்கணும், மைனஸ் நைன்டி. அப்ப இங்க சம், ஆனா மேல என்ன வரணும், சப்ட்ராக்ட். ஏண்டிக்கண்ணு, கான்ஸ்டன்ட்டா மைனஸ்ல இருக்கு. அப்ப ரெண்டு நம்பரும் நமக்கு எப்படி வரும், வெரி குட் ராகனா, டிஃபரன்ஸ் சிம்பல், ஒன் இஸ் பிளஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் மைனஸ். அதுவும் இது அப்படிதான், ஒன் நைன்டில இருந்து போக வேண்டாம், இது ஒன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணிரலாம், டென் இன்டு நைன், ஒன் இன்டு நைன்டிக்கு பதிலா டென் இன்டு நைன் ஆல்டர்னேட் எடுத்து பார்த்தேன், புரியுது அடிக்கணும். எப்போதும் ஜீரோ வரும்போது எப்படி எடுக்கணும்னா, ஒன் இன்டு நைன் எடுக்கணும். இங்க ஒரு தடவை ஜீரோ ஆட் பண்ணி பார்க்கணும், இங்க ஒரு தடவை, அந்த அந்த ஆப்ஷன்ல இது கரெக்டா வருது பாருங்க, ஒன் இஸ் பிளஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் மைனஸ், எது பிளஸ் எது மைனஸ், வெரி குட். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்க என்ன இருக்கு, மைனஸ் ஒன். அப்ப பிக்கர் நம்பருக்கு மைனஸ், ஸ்மாலர் நம்பருக்கு என்னது, பிளஸ், புரிஞ்சுது அடிக்கண்ண? புரியுதா புரியலையா? இப்ப பாருங்க, அப்ப மைனஸ் டென், இங்க மைனஸ் ஒன், சம் என்னது, ஒன், மைனஸ் ஒன், தட் இஸ் சப்ட்ராக்ட், யூ ஆர் கோயிங் டு சப்ட்ராக்ட் இட். Even though it is addition, since the symbols are different, you are going to subtract it. For plus 9. அப்ப என்ன கிடைக்குது? Minus 1. அப்ப answer என்ன அடிக்கணும்? Very good. X minus 10 into X plus 9. அவ்வளவுதான்டா கண்ணா.
அதனால இதுதான் புரியுதா இந்த ஜீரோஸ் வரும்போது இப்படி போட்டுக்கிட்டு முத இங்கே அடுத்தது இந்த ஜீரோ அதனால முத இங்கே ஜீரோ போடும்போது வரல இதுல கரெக்டா வந்துச்சு டாலி ஆச்சு அடுத்து 10th சம் 9x squared minus 6x minus 8 இவ்வளவு நேரம் 1 1 ன்னு வந்துச்சு கோஎஃபிஷியன்ட் இங்க என்ன வந்திருக்குது 9 அப்ப இது ரெண்டையும் முத மல்டிப்ளை பண்ணிக்கணும் ரெண்டே என்ன பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் இப்போ இங்க என்ன வரும்னா 9 into minus 8 என்னது minus 72 அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கணும் உங்களுக்கு minus 72 சம் சம் என்ன கிடைக்கணும் minus 6 தட் இஸ் சப்ட்ராக்ட் why I am saying that word subtract constant term is minus புரியுதாடி கண்ணு இப்போ அதே மாதிரி தான் இப்போ நமக்கு என்ன கிடைக்கணும் இங்க minus 6 வரும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்பர் எடுக்கணும் நீங்க 1 into 72 ரைட்டா இங்க என்ன இருக்குது minus அப்ப bigger number minus smaller number plus அடுத்து 2 டேபிள் ரைட்டா அப்ப என்ன வரும் 3 2s are 6 remainder 1 6 2s are bigger number minus smaller number plus வரல minus 6 வருதான்னு பாருங்க subtract பண்ணும்போது வரல அடுத்து 3 டேபிள்ல வருமா 7 plus 2 9 9 is the multiple of 3 அதனால 3 டேபிள்ல வரும் அப்ப என்ன வரும் 3 into 2 3s are 6 remainder 1 4 3s are 12 இதுக்கு என்ன வரும் minus இது என்ன அடிக்கணும் ப்ளஸ் புரியுதா அடிக்கணும் அடுத்து 4 டேபிள் அப்படி தெரியலனால நீங்க போட்டு பாருங்க டேபிள சொல்லுங்க கரெக்ட்டா வந்துரும் இங்க என்னது 1 4 is 4 ரிமைண்டர் என்ன 3 8 4s are 32 ரைட் அடிக்கணும் 8 4s are 32 அப்ப என்ன வரும் இங்க இங்க மைனஸ் இங்க ப்ளஸ் சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க மைனஸ் 6 வருதா வரல 5 டேபிள் வராது ரைட்டா அடுத்து எங்க போலாம் 6 டேபிள் செஞ்சு பாருங்க ரைட்டா 6 1 6 is 6 ரிமைண்டர் 1 2 6 are 12 எதுக்கு சிம்பல் மைனஸ் bigger நம்பருக்கு மைனஸ் ஏனா இங்க மைனஸ் வரும் ரைட்டா அப்ப இது வருது பாருங்க மைனஸ் 72 வந்துருச்சா அடுத்து இங்க என்னது சப்ட்ராக் சம் என்ன வரணும் மைனஸ் 12 plus 6 equals minus 6 அப்ப என்ன அடிக்கணும் ஆன்சர் plus 6 minus 12 டைரக்டா எழுதலாமா நோ because you have multiply the constant term by 9 அதனால இது என்ன பண்ணா ஈஸி வேலை செய்யணும்னா divided by 9 divided by 9 மல்டிப்ளை பண்ணினா அடுத்து என்ன பண்ணனும் இது divided by 9 போறோம் அப்ப இத சிம் கேன்சல் பண்ணா புரியுதுங்களா இத கேன்சல் பண்றோம்னு வெச்சுக்கோங்க என்ன வரும் வெரி குட் 2 3s are 6 3 3s are 9 இங்க என்னது 3 3s are 9 4 3s are 12 இங்க மைனஸ் இருக்கு இங்க ப்ளஸ் இருக்கு என்ன வேரியபிள் யூஸ் பண்ணிருந்தாங்க x சோ x ப்ளஸ் இது என்னது x மைனஸ் இத எப்படி எழுதிக்லாம் 3x plus 2 ரைட் அடிக்கணும் இது 3x plus 2 அடுத்து 3x minus 4 சரியா அதான் ஆன்சர் இது கரெக்டா அப்படினு நம்ம அந்த மெத்தட்ல போட்டு பாப்போம் என்ன ஆன்சர் இதுக்கு 3x plus 2 into 3x minus 4 அலிட்டர் செய்யலாமா ஏனா அதெல்லாம் கோஎஃபிஷியன்ட் 1 வந்ததனால உங்களுக்கு செய்ய சொன்னேன் இது கோஎஃபிஷியன்ட் 9 வந்திருக்கதனால கவனிங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை எழுதிக்கலாம் 9x squared minus 6x minus 8 equal to 9x squared இங்க என்ன நம்பர்ஸ் வந்துருந்துச்சு நமக்கு minus 12 plus 6 எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க அடிக்கணும் ஒன்றும் தப்பு கிடையாது ரைட் அடிக்கணும் ரைட் இப்போ நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன் minus 12x plus 6x minus 8 அதாவது நான் minus 6x in terms of this நம்ம எழுதுறோம் வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா இது ரெண்டே ஆபரேட் பண்ணும்போது மைனஸ் வருதா பாரு மைனஸ் 12x plus 6x equal to minus 6x வேற ஒண்ணும் கிடையாது இப்போ இது ரெண்டுலயும் என்ன காமனா இருக்குன்னு பாப்போம் புரியுதுங்களா இது ரெண்டுலயும் என்ன காமனா இருக்கு அப்படினு பார்த்தோம்னா நல்லா கவனி 3 எடுக்கலாமா 3 3s are 9 x எடுத்துக்கணும் அதே மாதிரி 3 into x அடுத்து 3 into x 3 3s are 9 x into x x square minus இந்த x வந்து வெளியில வந்துருச்சு என்ன வருது இங்க 4
4 3s are 12 x so 12 x card அப்ப கண்டிப்பா இங்க என்னதா வரணும் 3 x minus 4 தான் வரணும் அப்ப என்ன நம்பர் எடுத்தா அப்படி வரும்னு பாருங்க which number you have to take it out plus 3 so plus 2 sorry sir plus 2 புரியுதுங்களா 2 3s are 6 into x 6x plus 6x plus into minus minus 2 4s are 8 அப்ப என்ன காமனா இருக்கீங்க 3x minus 4 இங்க என்ன ரிமைனிங் 3x இங்க என்ன வருது plus 2 பாருங்க இந்த ரெண்டு ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா புரியுதடி கண்ணே அதனால 1 மார்க்ல எல்லாம் கேட்கும்போது இப்படி டைரக்டா செய்ய கத்துக்கோங்க புரியுதுங்களா மல்டிப்ளை பண்ணா இங்க டிவைட் பண்ணு அத ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல இதெல்லாம் 1 1 னு வந்திருக்குது அதனால டிவைடட் பை 1 ன்றதனால அது தேவை இல்ல நமக்கு புரியுது இது வந்து டிவைடட் பை 1 இங்க 1 இருக்கனால இப்ப இங்க மல்டிப்ளைட் பை 9 அதனால டிவைடட் பை 9 அதே மாதிரி ரிடூஸ் பண்ணனும் பண்ணிட்டு கரெக்ட்டா நாம என்ன பண்ணிக்கணும் இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இத கொண்டு வந்து எழுதிரணும் ஃபேக்டர்ஸ் சரியா புரிஞ்சுதா ரைட் थैंक यू அதனால இதுக்கெல்லாம் அலிட்டர் நீங்க போடணும் இந்த மூணு ப்ராப்ளத்துக்கு நீங்க அலிட்டர் போடணும் டிகன ஒண்ணு இல்லடா கண்ணா இத வந்து நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி செய்யணும் கொஞ்சம் நீங்க வர்க் செய்யுங்க அதுக்காக தான் எல்லாமே மிஸ் சார் வேற குறைய ஒரு ரெண்டு ப்ராப்ளத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு அல்ல ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லி கொடுத்திருக்கேன் போடுங்க थैंक यू